நெல்லை மாவட்ட தொழில் மைய முன்னாள் பொது மேலாளர் முருகேஷ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பல்வேறு முக்கிய சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரஹ்மத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளராக பணியாற்றி வந்த இவர் ஊழல் புகார் காரணமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக முருகேஷ் நெல்லை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளராக பணியாற்றிய போது முறைகேடாக பல்வேறு சொத்துக்களை வாங்கியதாக புகார்கள் எழுந்தன. இதன் அடிப்படையில் கடந்த 4ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இவரது வீட்டில் சோதனை நடத்தினர். சுமார் 12 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் கணக்கில் வராத பல்வேறு சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.